வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பத்திருப்பாய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டிவிஎஸ் கிட்டேருந்து ஒரு ட்ரீசர் வந்து லான்ச் ஆயிருந்தது. ஸோ அந்த ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 125cc பைக்கை வந்து அந்த ட்ரீசரில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பைக்கோட லான்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16th வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து 16th தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும். ஸோ அந்த ட்ரீசரை வச்சு அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது வந்து நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இது என்ன பைக்காக இருக்கும், ஸோ 125cc வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பைக்காக இருக்கும், இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் கூடனே வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நிறைய பைக் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரீசர் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரீசர் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்தா செம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து குத்துறான்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 125cc வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. 16th வந்து கம்மிங் சூன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆலஜனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐபீம் லோ பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஃபினிஷில் கொடுத்துருவாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ டிசைனாக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் ஒரு அட்ராக்டிவான டிசைனாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரியலில் பார்த்தாலும் தெரியும் நமக்கு வந்து ஒரு எல்இடி தான் கொடுத்துருவாங்க. ஸோ இது எங்கே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 310 இருக்க டிசைன் மாதிரி கிட்டத்தட்ட அதை வச்சு இன்ஸ்பைர் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 310 இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அட்ஜஸ்டில் அப்படியே இருக்காது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரியர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த பைக்கு கூட இது காம்படிஷன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு NS125 கூட தான் ஒரு காம்படிஷனாக பைக் இந்த பைக் வந்து இறக்கிட்டுப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 தான் தெரியும் எந்தளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ வண்டியோட சீட் செட்டப் தான் நமக்கு வந்து ஸ்பிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லாவே சீட் செட்டப் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக தெரியும் எல்லாம் என்ன இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் டேங்க் பார்த்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஆர்டிஆர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண டேங்க் மாதிரியே இருக்குது. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா ஃபுல்லி எல்சிடி கன்சோல் தான் கொடுத்துருவாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. 310 இருக்க மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கன்சோல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீசரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டீட்டெயிலாக வந்து லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ பைக் வைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வந்து தெரில. ஸோ இது வந்து டைரக்ட் காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா NS125 தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கின்ற வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 கலர் ஆப்ஷன் வந்து தராங்க. ஸோ 4 கலரும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்க கூடனே வரும்.